அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. வ இது குல்னா லில் மலாஇகதி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். அமரர்களை நோக்கி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாஷ்டாங்கம் செய்யுங்கள் என்று சொன்னபோது, இப்லீஸை, ஷைத்தானை தவிர மற்றவர்கள் யாவரும் சாஷ்டாங்கம் செய்தார்கள். அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். ஷைத்தான் இறைவனுக்கு கீழ்ப்படியாது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாஷ்டாங்கம் செய்யாது விலகி கொண்டான், பெருமை கொண்டான், இறைவனுக்கு மாறுபட்டவர்கள் நின்றுள்ளவனானான், காஃபிரானான், நிராகரிப்பவனானான். வகுல்னா யா ஆதமுஸ்குன் அந்த வசௌஜுகல் ஜன்னத வகுலா மின்ஹா ரகதன் ஹைசு ஷிதுமா. ஆதமே, நீங்களும் உங்கள் மனைவியாரும் சுவர்க்கச் சோலையிலே குடியிருந்து நீங்கள் விரும்பிய போதெல்லாம் விரும்பிய இடங்களில் வளமானவைகளை சாப்பிடுங்கள். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் லாலிமீன். இம்மரத்தை நீங்கள் இருவரும் நெருங்க வேண்டாம், அப்படி நீங்கள் இருவரும் நெருங்குவீர்களானால் நீங்கள் இருவரும் அநியாயக்காரரில் நின்றும் உள்ளவர்களாவீர்கள். ஃபஸஜது, அவர்களுடைய வானவர்களுடைய சாட்டாங்கமானது அடிபணிதலும் தாழ்மை காட்டலும் வழிபடலும் வசப்படுத்தலுமாகும். இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாட்டாங்கம் செய்வது அல்லாஹுவுக்கு செய்வதாகும். தகவல் ஷேகுல் அக்பர். இப்லீஸ் மலாயிகாமார்களை சேர்ந்தவன் அல்லன். அல்லாஹுவை அவன் மிகைத்து பேசியதனால் தாழ்மைப்படுத்தப்பட்டவன். அந்த மரத்தை நெருங்கிய நடத்தை கேட்டினால் எப்போதும் ஆத்மாவுடன் இருக்கும் சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை கீழே இறக்கினான். தகவல் ஷேகுல் அக்பர். சங்கைமிகு ஷேக் நாயகம், குதுபு ஜமான், ஷம்சுல் வஜூத், ஜமாலியா, அசையீத் ஹலீல் அவுன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லாஹு சிரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர்ஆன் மஅத் தஃப்ஸீரி வத் தஃப்ஸீர் எனும் நூலிலிருந்து.